திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாதவூரார் திருவடித்தாள்கள் போற்றி போற்றி, வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்கள் போற்றி போற்றி. சிவமயம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்ததே, உதவ வந்த கருணைமலையே பராபரமே. சார்வரி ஆண்டு திருவாசக தீக்கை மற்றும் வேள்வி அழைப்புதல். எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் சார்வரி வருடம் சித்திரை மாதம் 14 27/4/2020 திங்கள் முதல் சித்திரை மாதம் 18 1/5/2020 வெள்ளிக்கிழமை வரை திருவாசக தீக்கை மற்றும் வருடாந்திர வேள்வி பாதபூஜை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. நிகழ்ச்சி நிரல் சித்திரை 14 திங்கட்கிழமை 27/4/2020 அகவல் மற்றும் திருவாசக பாராயணம். சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை 28/4/2020 அகவல் மற்றும் திருவாசக பாராயணம் மற்றும் தீக்கை ஆயத்த பணிகள். சித்திரை 16 புதன்கிழமை 29/4/2020 அகவல் மற்றும் திருவாசக பாராயணம் தீக்கை ஆயத்த பணிகள். சித்திரை 17 வியாழக்கிழமை 30/4/2020 திருவாசக தீக்கை அகவல் மற்றும் திருவாசக பாராயணம் மேலும் வேள்வி ஆயத்த பணிகள். சித்திரை 18 வெள்ளிக்கிழமை 1/5/2020 வேள்வி அன்னைக்கு பாதபூஜை அகவல் மற்றும் திருவாசக பாராயணம். அனைத்து தினங்களிலும் அன்னையின் சத்சங்கம் நடைபெறும். இடம் குரு பண்ணை வீடு, சின்னக்காடு தோட்டம், காசி தர்மம், தென்காசி மாவட்டம். குறிப்பு: கடையநல்லூரில் இருந்து காசி தர்மம் பேருந்தில் வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலமாக சின்னக்காடு தோட்டத்தை அடையலாம். வழித்தட வரைபடம் பின்னர் பகிரப்படும். இந்நிகழ்வுகளில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்ளவும். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும் பாடல்களை, அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திருவகவல், இந்த 4 ஓதி, மேலும் திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்புமுடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உய்த்து உணர்வார்கள். தீக்கை எடுத்துக்கொள்ள விரும்பும் அடியவர்கள் அவரவர் இல்லத்தில் தினமும் திருவண்ட பகுதியை கீழ்கண்ட வரிசைப்படி பாராயணம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த பாராயணத்தை இயன்றவரை விரைவாக ஆரம்பித்து பயிற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் 12/3/2020 வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி தினம் முதல் கண்டிப்பாக பாராயணம் செய்ய வேண்டும். சிவபுராணம் ஒருமுறை, கீர்த்தி திருவகள் ஒருமுறை, திருவண்ட பகுதி ஒருமுறை, போற்றி திருவகள் ஒருமுறை, மேலும் திருவண்ட பகுதி 3 முறை. தீக்கை குறித்து அன்பர்கள் மனதில் எழக்கூடிய சில சந்தேகங்களுக்கான விளக்கம். 1. தீக்கை எடுத்துக்கொள்ளும் அடியவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடலாமா? பதில்: துச்சவை துறந்து வெற்றியுறாக்கையாக இந்த உடம்பு ஆகிவிடக்கூடாது என்பது மணிவாசகரின் கருத்து. எனவே அன்பர்கள் இல்லறத்தில் பங்கேற்கலாம். கேள்வி 2. தீக்கை எடுத்துக்கொள்வதற்கு ஏதேனும் வயது வரம்பு உள்ளதா? பதில்: 1 முதல் அனைவரும் தீக்கை எடுத்துக்கொள்ளலாம், வயது வரம்பு எதுவும் இல்லை. கேள்வி 3. மாதவிடாய் சுழற்சி நின்ற பெண்கள் மட்டும்தான் தீக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? பதில்: இல்லை,
சித்தர்கள் அனைவரும் இயற்கை உபாதைகளை இயல்பாகவே கழிக்க வேண்டும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றனர். ஆதலால் எல்லா பருவத்தினரும் தீக்கை எடுத்துக் கொள்ளலாம். கேள்வி 4. தீக்கை எடுத்துக் கொள்பவர்கள் அசைவ உணவு சாப்பிடலாமா? பதில்: புலால் உணவு உயிரிறக்க பண்புக்கு முற்றிலும் முரணானது. எனவே தீக்கை எடுத்துக் கொள்ள விரும்பும் நண்பர்கள் தீக்கைக்கு ஒரு மாதம் முன்பிருந்து இயன்றவரை அசைவ உணவு வகைகளை தவிர்த்தல் சால சிறந்தது. வேள்வி: இவ்வேள்வி உலக நலனுக்காகவும் பஞ்சபூதங்களின் அருட்கொடை நல்க வேண்டியும் அனைத்து அன்பர்களின் இக பர நலன் வேண்டியும் நடத்தப்படுகிறது. தீக்கை எடுத்துக்கொள்ள விரும்பும் அடியவர்கள் கீழ்கண்ட அன்பர்களை தொடர்பு கொண்டு 15/3/2020 தேதிக்கு முன்னராக பெயரை பதிவு செய்து கொள்ளும்படி பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். விஜய் வெங்கடேஷ், 88/70/89/21/88, மாரிமுத்து, 96/50/6/80/52. வேள்வியில் கலந்து கொள்ள பெயர் பதிவு செய்ய தேவையில்லை. இவன் செல்வகணபதி அறக்கட்டளை மெய்யடியவர்கள். திருச்சிற்றம்பலம். தன்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பாதவூரார் திருவடித்தாள்கள் போற்றி போற்றி, வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, அன்னையின் திருவடிகள் போற்றி போற்றி.